ஹாய் இல்லை கைஸ் நான் உங்கள் இப்போ உல் ஃபைட்டி பேசுகிறேன். நம்ம சேனல் எனக்கு பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கண்ணன் தான் கைஸ். அதுக்கு முன்னாடி கண்ணுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இது காலையில் தான் ஒரு வீடியோ போட்டால் பட்டன ஒன்று ஒரு வீடியோ போட்டுன்னு கேட்டிங்கன்னா கைஸ் இதுமாதிரி நம்ம சேனல் ரெண்டு வீடியோ வரும். அதாவது காலையில் ஒரு வீடியோ சாயங்காலம் ஒரு வீடியோ கிடையாது. அதனால் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். ஸோ கைஸ் நீ கண்ணுக்குள்ளே போயிடலாம். என்னடா கண்டென்ட்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே நீங்கள் கேமரா வாசில் அவுட் ஆக் ஃப்ரீ ஃபயர் ஐடி பார்ட் டூ வீடியோ போட்டு ப்ரோ, பார்ட் டூ வீடியோ ப்ரோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி காலையில் கூட ஒரு வீடியோ எல்லாம் ஒருத்தர் கேட்டு தரேன் ப்ரோ, ஒன் வீக்காக கேட்டுட்டு இருக்கோம் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ பார்ட் டூ வீடியோ போடு ப்ரோ கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால தான் கைஸ் நான் போட போகிறேன். நீங்கள் சொன்னதுனால தான் நான் போகிறேன். நானும் இஷ்டத்துக்கு போல நீங்கள் கேட்டதுனால தான் நான் போடுறேன் கைஸ். ஸோ கைஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். அது என்ன கண்டென்ட்டான்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி தான் ஹவு டு ஹேக் ஆனது ஃபிஃப்த் ஐடி வீடியோ பார்ட் டூ தான் இது. சரிடா இது ரெப்டிடா இது அப்படி கேட்டிங்கன்னா இதோட பெனிஃபிட்லாம் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பார்ட் ஒன்னு சொன்ன மாரி தான் கைஸ். யார் தயவு செஞ்சு என்ன இது வந்து இல்லீகலாக ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவை எனக்கு சுத்தமாக என்கிட்ட ஐடி நல்ல ஐடியா இல்லை ப்ரோ, எனக்கு ஓரளவுக்கு தான் ப்ரோ ஐடி இருக்குது, இன்னும் ஒரு நல்ல ஐடியெலாம் கரெக்டாக இருக்கும் ப்ரோ, ஒரு நல்ல நல்ல ஒரு அளவுக்கு நல்ல ஐடி தான் கரெக்டாக இருக்கும் ப்ரோ, என்கிட்ட ஏற்கனவே நல்ல ஐடி இருக்குன்னு ப்ரோ என்ன சத்தியமாக அவங்களாம் இந்த இதை ட்ரை பண்ணிகிட்டே ட்ரை பண்ணாங்க. மற்றபடி என்கிட்ட ஐடி இல்லை ப்ரோ, என்கிட்ட ஓரளவுக்கு தான் ஐடி இருக்குது, ஆனால் எனக்கு நல்ல ஐடி தான் நான் பயங்கரமாக ப்ளே பண்ணுவேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும்தான் கைஸ் இந்த வீடியோ. சரிடா இந்த ஆக வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று தான் பண்ண முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ இதோட ஃப்ரீ ஃபயரில் கனெக்ஷன் இல்லை, இது வந்து ஃபேஸ்புக் ஹேக் தான் இது. இது வந்து நம்ம ஃபேஸ்புக் ஃப்ரீ ஃபயரோட கனெக்ஷன் பண்ணிக்கணும் நம்மளே. இது பார்த்தீங்கன்னா இதோட ஹேக்கிங் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட ஹேக் தான். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேக்கிங்கோட ஸ்பெஷாலிட்டிஸ் அண்ட் பெனிஃபிட்டை நான் சொல்லிடுறேன். இதோட வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, யூசர் நேம் மட்டும் இருந்தால் போதும். இதுக்கான தேவை பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன் என்னென்ன பண்ணணும்னு. யூசர் நேம் தான் போதும், அழகாக மற்றவங்களோட ஃபேஸ்புக்கோட பாஸ்வேர்டை தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓடிபி தேவையில்லை. சில பேர் கஷ்டப்பட்டு நீங்கள் கேட்பீங்க ப்ரோ, இல்லை ப்ரோ ஓடிபி போகுமே ப்ரோ, அவங்களுக்கு அந்த ஓடிபி நம்மளுக்கு வேணுமே ப்ரோ, அதை இருந்தால் தான் ப்ரோ நம்ம பாஸ்வேர்டு எடுக்க முடியும், ஃபர்காட் பாஸ்வேர்டு ஆச்சு அப்படிலாம் கேட்பீங்க. ஓடிபி ஆச்சு கேடிபி ஆச்சு ஒன்றுமே தேவையில்லை கைஸ், ஒன்றுமே நீங்கள் தேவையில்லை. எந்த ஓடிபி எதுவுமே தேவையில்லை கைஸ், நீங்கள் ஒன்றே ஒன்று நல்லா நம்ம வச்சுக்கோங்க. அந்த யூசர் நேம் மட்டும் தான் கைஸ், அந்த யூசர் நேம் மட்டும் இருந்தால் போதும், அழகாக எடுத்துடலாம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா நீ வள வளன்னு பேசிகிட்டு இருக்க, பட்டின விஷயத்துக்கு வாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ சொல்கிறேன் எப்படி பண்ண சொல்கிறேன். சரி கைஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கூட பெல் பட்டன் அழுத்துக்கோ, அழுத்தி ஆளில் போட்டு கைஸ். ஏன்னா உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு இதுமாதிரி வீடியோலாம் போகிறேன் பார்த்தீங்களா, அதுக்காக நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் உங்களுக்காக இது பண்ணுறேன், நீங்கள் உங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி இப்போ கூட பெல் ஆளில் போடுங்க. பிடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணாதீங்க, திருப்பி லைக்கே போடுங்க. சரி கைஸ் வாங்க எப்படி அதை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ கைஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதுக்குள்ளே போயிட்டீங்க. அதுக்குள்ளே போயிட்ட உடனே ஃபேஸ்புக் ஹேக்கிங் வெர்ஷன் 2.0 ஒன்று போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா யூசர் நேம் ஹேக்கர் யூசர் நேம் அப்படின்னு கேட்கும். அதில் என்ன போடுங்க, அந்த யூசர் நேம் வந்து நீங்கள் யாரோட ஃபேஸ்புக் ஐடியை ஹேக் பண்ணி போகிறீங்களோ அவங்களோட யூசர் நேமாக போட்டுருங்க. யூசர் நேம்னா சில பேர் அவங்கவுங்க பேரை போட்டுருப்பாங்க, பேர் பக்கத்தில் ஒரு 4 நம்பர் போட்டிருப்பாங்க, அதுமாரி அதான் போட்டிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை அப்படியே அதை வேணால் காப்பி பண்ண தெரிஞ்சால் அதை காப்பி பண்ணிக்கோங்க, இல்லை நான் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் பேர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே அந்த யூசர் நேம் பாக்ஸில் போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இது கேட்கும், கேப்சா டைப்பிங் சொல்லுவோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஒரு வார்த்தை புரியாத வார்த்தை மாரி இருக்கும், அது என்ன பண்ணுங்கள் அழகாக உங்களை டைப் பண்ணி சொல்லணும். நிறைய பேர் இது நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா வெப்சைட்டுக்குள்ள போகும்போது கேப்சா டைப்பிங் சொல்லிட்டு ஹியூமன் வெரிஃபிகேஷனுக்காக அதை அப்படியே டைப் பண்ண சொல்லணும். புரியாத ஒரு 4 வார்த்தை இருக்கும், அதை வந்து நம்ம டைப் பண்ணோம், அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. கீழே ஃபோட்டோவை பார்த்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ், நல்லா வச்சுக்கோங்க. ப்ளூ கலரில் ப்ரொசீட்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், நீங்கள் என்ன பண்ணுறது டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ப்ரொசீட் கொடுத்தோன்னே கொஞ்சம் லோட் ஆகும் கைஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 5-6 minutes ஆகும். கொஞ்சம் லோட் ஆகிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், திருப்பி வெயிட் பண்ணுங்கள், அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு லோட் ஆகிட்டு பிறகு எக்கச்சக்கமான கோடுங்களாம் ஒரு உங்களுக்கு புரியாத கோடெலாம் அது வந்து சைபர் இது நிறைய ஹேக்கிங்கோட ஹேக்கிங் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் தெரியும். எக்கச்சக்கமான கோடாக வரும், அது அந்த கோடை வச்சு நான் என்னடா பண்ணுறது அப்படின்லாம் கேட்காதீங்க. அதில் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அந்த கோடுக்கு நடுவில் யுவர் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிராக்கெட் மாரி போட்டு நடுவில் போட்டிருக்கு கைஸ். அந்த பிராக்கெட்டுக்குள்ளே தான் நீங்கள் யாரோட யூசர் நேம் போட்டிங்களோ அவங்களோட ஃபேஸ்புக்கோட பாஸ்வேர்டு இருக்கும் கைஸ். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காப்பி பண்ண தெரிஞ்சால் காப்பி பண்ணிக்கோங்க, இல்லை சொல்லிட்டீங்கன்னா பக்கத்தில் ஒரு பேப்பர் பென்சில் எடுத்துக்கினா அழகாக அந்த பாஸ்வேர்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க கைஸ். சரி நோட் பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து அந்த ஆப்புக்கு வேலையே இல்லை, இதுக்கு மேலே யாருக்குறையே பார்த்தீங்கன்னா இப்பயே போய்ட்டு லிங்க்குள்ளே போய்ட்டு பண்ணிடாதீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்ல வரது புரிஞ்சுக்கிட்டு அப்புறமேட்டு போய் பண்ணுங்கள்,
லிங்க் எங்கேயோ போயிடாது, டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த கோடை வந்து காப்பி பண்ணிக்கோங்க, இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு ஆப் போட்டு வெளில வந்துருங்க. சரி, இது என்ன டிஸ்பிளேல போட்டு காமிக்கிறது? டிஸ்பிளேல போட்டால் கன்ஃபார்மாக என் சேனலே காலி ஆயிடுங்க. அதனால தான் நான் உங்களுக்கு வாயால் சொல்கிறேன், டிஸ்பிளேல போட்டால் என் சேனலில் போயிடும். அதனால தான் நான் உங்களுக்கு வாயால் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிங்களா, நோட் பண்ணி வச்சுன்னா அந்த ஆப்லேருந்து வெளில வந்துருங்க. வெளில வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, குரோம்ல போயிட்டு facebook.com போட்டாலும் உங்களுக்கே தெரியும் மொபைல் நம்பர் கீழே பாஸ்வேர்ட் பேர் கேட்கும். அங்கே மேலே வந்து மொபைல் நம்பர் இருக்கிற இடத்துல நீங்கள் யூசர் நேம் ஏற்கனவே நோட் பண்ணி வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, அதை போட்டுட்டு கீழே வந்து பாஸ்வேர்டில் வந்து நீங்கள் இப்போ நோட் பண்ணி வச்சிங்க பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டு போட்டு லாகின் கொடுங்க. அவங்க தான் அவள் தான் உங்களுக்கு லாகின் ஆகிடும். லாகின் ஆகிட்டு இருக்கு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பாஸ்வேர்டு என்னென்ன சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு லெவலில் பண்ணலாம் கைஸ். ஸோ கைஸ் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னா எனக்கு ஒன்றுமே பண்ணாதீங்க, ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு புதுசாக என்ன பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை ஆளில் போட்டுக்கோங்க. ஒன்றும் நிறைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுறேன் கைஸ். ஸோ ஓகே கைஸ், அவள் தான் வீடியோ நினைக்கிறேன். ஏன்னா எதுவுமே இல்லை, கேட்டுகிட்டே நீங்கள் பாட்டு போட பாட்டு போடுவோம். நான் என்ன பண்ணுறது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்களாக கேட்டதுனால தான் நான் போகிறேன். நானும் ஒன்றும் போடல, நீங்கள் எல்லாம் கமெண்ட்டில் பாட்டு போடுவோம் பாட்டு போடுவோம் சும்மா வரோன்னே நீங்கள் தான் உசு பேத்தி விட்டீங்க. நீங்கள் தான் கைஸ் பாட்டு பாட்டு போட சொன்னீங்க, அதேமாதிரி நான் பாட்டு போனேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நம்ம நாளைக்கு ஒரு காலையில் ஒரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி வீடியோ வருதுன்னா உங்களுக்கு பியூல் ஃபைட்டி டேட்டா பெஸ்ட் சி யூ.